ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து நான் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டது ஒன்று. ஸோ ஒரு ஜாக்கெட் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஜாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் லெதர் ஜாக்கெட்ஸ் தான் இருக்கும். ஸோ லெதர் சொல்ல முடியாது, அது ரெக்ஸின் ஜாக்கெட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் தான் ஒரு 2 ஜாக்கெட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராப்பர் ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ மோட்டராஜில் வந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வெயிட், ஸோ வேலெட்டை மறந்துட்டேன். எது எடுத்துகிட்டு வரணுமோ அதை எடுத்துகிட்டு வராமல் வரேன். ஸோ ஜாக்கெட் வாங்கிறதுக்கு ஸோ போய் எடுத்துகிட்டு தான் கண்டினியூ பண்ணும். ஸோ வேலெட் எடுத்தாச்சு. அண்டு அங்கே வந்து ஒரு 3-4 ஜாக்கெட் வந்திருக்குன்னு சொன்னாங்க மோட்டராஞ்சில். ஸோ போய் பார்த்துட்டு எந்த ஜாக்கெட் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு சரி எடுக்கலாம். அண்ட் எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் பிபிஜி க்ளவுஸ் வாங்கினேன். ஸோ ஃபுல் கான்லெட் க்ளவுஸ் பிபிஜியில் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இப்போவும் வந்துருக்குன்னு சொன்னாங்க. பிபிஜியில் தான் ரைடிங் ஜாக்கெட்டும் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் அதில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நிறைய நெட்டில் தேடி பார்த்தேன். ஸோ பிபிஜி கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஜாக்கெட்டை போய் பார்த்துட்டு எந்த ஜாக்கெட், ஸோ 3 வெரைட்டி வந்திருக்கு, 3 வெரைட்டி வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 3ல் எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுக்கலாம் சொல்லி தான் போனேன். இப்போ ஸோ நிறைய ரைட்ஸ் போனேன், பழைய ரைட்ஸ் நிறைய ரைட்ஸ் போயிருக்கேன். ஸோ நிறைய ரைட்ஸ்லேயும் எல்லோரும் கேட்குற கேள்வி, ஸோ க்ளவுஸ் என்ன ப்ரோ, க்ளவுஸ் வந்து 4500 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க பிபிஜியில், ஜாக்கெட் வந்து நார்மலாக ஒரு 600 ருபீஸ் ஜாக்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து மண்டல ஓடிட்டா இருந்துச்சு. ஆமாம், நம்மளும் யோசித்தேன், நம்மளும் சேஃப்டிக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் சொல்லி தான் ஜாக்கெட் வாங்கலாம் சொல்லி முடிவு எடுத்தேன். அண்ட் அதுக்கான டைம் வந்துருச்சு. இப்போது ஃபர்ஸ்ட்டு போய் ஜாக்கெட்டை வாங்கிட்டு சத்தியமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஜாக்கெட்டை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துலேயே போகிறேன். ஸோ நம்ம இடம் வந்துட்டு, ஸோ பாலத்துக்கு அடியில் போகிறோம். ஸோ எத்தனை வண்டி ஓட்டினாலும் நம்ம வண்டி ஓட்டும் போது அந்த சவுண்டு ஃபீல் கேட்கும் போதே ஒரு வேறு லெவலில் ஒரு உள்ளே வந்து ஃபீல் ஆகும். ஸோ மழை தூத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் வேறு கேமராவில் வந்து நார்மலான மவுண்ட்லாம் போட்டு வந்திருக்கேன், வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட் வேறு கொண்டு வரல. தண்ணியில் லைட்டாக பட்டால் கூட ஓஞ்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி வேகமாக போயிடணும்.
ஸோ மோட்டாரான் ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அண்ணன் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாங் டேக் போட்டாலே இதான் ஒரு பிரச்சனை, எங்கேயாவது போய் மாட்டிக்கிடும். சரி, ஆனால் கீ செயின் 46, அது நல்லா இருக்குது. 46க்காகவே வாங்கலாம் இந்த கீ செயின். கடைக்குள்ளே போகலாம். எஸ், ஜாக்கெட் வந்துச்சு, 4 ஜாக்கெட் தொங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிபிஜியில் வந்து 1, 2, 3 ஜாக்கெட் தொங்குது. ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து சாயந்தரம் 4 மணிக்கு வந்தேன், அண்ட் இவ்வளோ நேரம் வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஜாக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பிபிஜியில் வந்து லடாக்குன்னு சொல்லி ஒரு ஜாக்கெட்டு, ஸோ அந்த ஜாக்கெட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். கிட்டத்தட்ட 3 ஜாக்கெட் இருந்துச்சு, 3 ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ எதை செலக்ட் பண்ணனே சத்தியமாகவே தெரில. ஸோ இவ்வளோ நேரம் ஒரு பெரிய குழப்பத்துக்கு அப்புறம் இந்த ஜாக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டேன். மூணுமே என் சைஸில் தான் இருந்துச்சு, ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ எல் சைஸ் தான் இருக்குது, ஸோ போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ ஃபிட்டாக இருக்குதா? ஸோ எல் வந்து எனக்கு செட் ஆகுமான்னு தெரில, ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். எக்ஸ்எல் வந்து நான் வந்து ஷர்ட் சைஸ் போடுறேன், ஸோ எல் செட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சத்தியமாக பர்ஃபெக்டாக சூட் ஆகிடுச்சு எனக்கு, கரெக்டான ஃபிட்டிங்ஸோடு இருந்துச்சு எனக்கு எல் சைஸு. ஸோ சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை எல் எனக்கு செட் ஆகுது, பட் எல் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகிடுச்சு. அண்ட் இதை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே படுற பாடுது. ஸோ சத்தியமாக நிறைய பூச்சி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாக்கெட்டை போட்டுலாம் போகலான்னு நினச்சிட்ருந்தேன், பட் ஆனால் ரொம்ப பூச்சி. ஸோ ஃபஸ்ட்டு ரைடே வந்து பூச்சியாக அடித்து கொண்டு போயிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பேக் பண்ணி கொண்டு போகிறேன். இது முன்னாடி வச்சு ஓட்டுறதுக்குள்ளே எப்போ வேறு லெவல் டிரைவிங் ஸ்கில்ஸ் தேவை இதை மாதிரிலாம் கொண்டு போகிறதுக்கு. இந்த ஜாக்கெட்டை பற்றி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன், பிகாஸ் இதுவே கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஜாக்கெட்டை வந்து ஃபுல்லாக டெப்த் ரிவ்யூ. ஸோ நான் வீட்டில் போய் செக் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாக்கெட் வந்து எதால் மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது இதில், ஸோ எதுக்காக நான் பிபிஜி சூஸ் பண்ணேன். ஸோ நிறைய ஜாக்கெட்ஸ் இருக்குது, ஸோ ஸ்கிமிட்டர், மோட்டோவியர், ஸோ ஆஸ்பிடா, அந்த மாதிரி நிறைய ஜாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நான் எதுக்கு பிபிஜி சூஸ் பண்ணேன், ஸோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.